வணக்கம். கணேசா, தேனி மாவட்ட செயலாளர் கணேசா, உனக்கு தான்டா இந்த பதிவு. தப்பித்தேர்வு கம்பத்துக்குள்ளே வந்துடாதரா. ஏண்டாலே, நீ இந்த பதவி வாங்குறதுக்கு என்னென்ன ப்ராடு வேலை என்னென்ன செஞ்சு வந்திருக்க? அது இல்லாமல் உன இப்போ மட்டும் பார்த்தேன், நீ என்னைக்கு வகை இளைஞர், நீ செயலாளர் ஆனையோ அன்னைக்கு இருந்து நீ எப்படி ஆள்? பக்க நீ எல்லாம் உன்னால் ஒரு 100 பேர் கூப்பிட்டு உன்னால் ஒரு இதில் இது செய்ய முடியுமாடா? நாங்கள் நாட்டில் நீங்களாம் எப்படிடா நீங்களாம் அந்த மாவட்ட செயலாளரை வந்து இந்த கட்சியில் ஒன்றும் நடக்காதுன்னு நினச்சிட்டு நீ திமுகவை போயிட்ட? நீ திமுக என்ன பாடுபட போதோ, நீ வந்து எங்களுக்கு பிடிச்ச 7.5 செனியாக இருந்த, எங்களுக்கு நல்லாதே, நீ போயிட்ட, சந்தோஷம் வேணாம்டா. அதை பாவம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மதிப்பிழுதே இருக்குது அந்த திமுக, அதையும் அழிச்சு விட்டு அழிச்சிடாதரா, அழிச்சிட்ட அழிக்க போகிற, அதே எனக்கு தெரியுது. வேணாம், தப்பு தெரியும், கம்பத்துக்குள்ளே வந்துடாத கணேசா, கம்பத்துக்குள்ளே வந்துடாத. உன் ஏரியா எங்கள் மதுரை, மதுரையிலேயே போய் இருந்துக்கிறேன்னு. ஏண்டா, நாங்களாம் வைக்க ரஜினிகாண்ட் உழைக்கிறவங்கடா, தலைவருக்கா வந்து உயிர் கொடுக்குறவங்கடா, உன் மாதிரியான பதவி காசு ஆசைப்பட்டு வர்றவங்க நினச்சிக்கிட்டியாக்கேன். வைக்க நான் கூட்டி பார்க்கட்டாடா, 200 பேர் நான் கூட்டி வரட்டமாடா, உன்னால் கூட்ட முடியுமாடா? ஏண்டா இலை நாய கருப்பாடு, இல்லை ஒரு மனுஷனாடா, வைக்க உன் முடியும் ஆள், இல்லை வைக்க கட்சி சம்பாதி, கட்சியில் ஏண்டா சம்பாதிக்க பார்க்குற? ஏண்டா தலைவர் சொன்னது உனக்கு தெரியல, நீ ரஜினிகாந்த் ரசிகரே இல்லையே, நீ பதவிக்கு தான் வந்திருக்க, எனக்கு தெரியாதா உன் பற்றி? எங்கே இங்கே இருக்கிறவங்க சில பேர்த்துக்கு சொன்னால் கேட்கவே மாட்டேன்ட்டாங்கடா. உண்மையிலேவே நீ எங்கள் தலைவர் உன்னை மனுஷிட்டார், விடு, கருப்பாடு போகணும் போகணுண்டாரு, கருப்பாடு நீ தான் கருப்பான்னு எங்களுக்கு இப்போ மட்டும் இல்லை அன்றைக்கே எங்களுக்கு தெரியும் நீ கருப்பாடுண்டு. நீ காசு சம்பாதிக்கிறவண்டி இந்த கட்சிக்கு வந்திருக்கு, இங்கே எங்கள் தலைவர்கிட்ட அதெல்லாம் நடக்காது, நிறையா மக்களுக்காக வேண்டியதே நல்லா நல்லா நடக்கும், அதே நடக்க போகுது. இப்போ நீங்கள் போகிறது பூரா எங்களுக்கு நல்லது, எதுக்கு நான் 7.5 செனி வந்து 7.5 வருஷம் ஒட்டுமா, 7.5 வருஷம் பிடிக்குமா? அந்த இதை நீ பிடிச்சிருந்த, எங்கள் தலைவருக்கு சேர்ந்து பிடிச்சிருச்சு, நல்லவேளை போயிடுச்சு. இன்னுமேல் எங்கள் நல்ல நல்ல காலத்தை நீ பாடுறா, பார்க்க தான்டா போகிற. இன்னுமேல் இந்த மக்கள் மன்றம் எப்படி வரப்போகுது, தலைவர் முதலமைச்சர் ஆக போகிறாரு, என் மக்கள்லாம் நல்லா இருக்க போகிறேன் எங்கே, அதே சாக்கடை எங்கே போய் சேரு, அங்கே தான் போய் சேரு, எனக்கு தெரியாதா? நீ வாழ்க்கையில் எவ்வளோ பார்க்க போகிறோன்னு மட்டும் பாடுறா.